நான் இவர் தானே நான் சொன்ன ஆளு. ஏய், என்ன வேலைன்னு சொல்லி தானே கூட்டு வந்துக்கிறேன். ஆ, சொல்லிட்டான் சொல்லிட்டான், பக்காவா பண்ணிடுவேன். பாண்டியில மட்டும் இல்ல, அந்தமான் வரைக்கும் இந்த வில்லிங்ஸ் பேர் ஃபேமஸ் ஆகும். அதுதான் ஏலச்சி. ஓகே, அந்தமான் கோமல் பாம்பு நத்த ஸ்லேட் பென்சில், இது நோட்டு, இது புக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோ, போலீஸ் துரத்துனா நம்ம பேர் கோவிந்தா, எதிரியால் துரத்துனா நம்ம பேர் பெருமாள். புரியுதா? இப்ப சொன்ன போலீஸ் துரத்துனா நம்ம பேர் கோவிந்தா, எதிரி துரத்துனா நம்ம பேர் பெருமாள். அவ்வளவுதானே? அப்ப நம்மள எது துரத்துது? சும்மா கேட்டேன், எல்லாம் சொல்லிட்டேன். ஆனா உங்க அப்பன் பேர் என்ன? வாயிலே வரல. வாயில வருது. தந்தரா சொல்றது உனக்கு? பையன் பேரு கார்த்தி, ஒப்பன் பேரு சின்னமலை. வேற என்ன டீடைல் சொல்லுமா அவருக்கு? சீக்கிரம் சொல்லு. யோ, அவங்க அப்பன் பேர் சின்னமலையா? இந்த பையன் டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு இருக்கு. போட்டோ ஐட்டோ பையன் போட்டோ வந்து தனியாக கிடைக்கல, டீடைல்ஸ் மட்டும் தான்ப்பா. தனியாக எடுத்த போட்டோ இல்லைன்னு அண்ணா, ஒரு குரூப் போட்டோ கூட இல்ல. ஒரு ஆங்கிள் பாக்குறப்போ சார்பா தான் தான். ஒரு ரூபா சாக்லேட் பார்த்து விடுங்க. பண்றோம் என்ன பாரு, பண்றோம். ஏழு எட்டு ஒன்பது பத்து, எவ்வளவு? கார்த்திக் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால கார்த்திகை கையோட கூட்டு வர சொன்னாங்க. நீங்க? நான் டிரைவர். கார்த்திக், ஒருத்தர் நாலு பேர் நிக்கணும். எந்த கார்த்திக்னு சொல்லுங்க, கிளாஸ் எடுக்கணும்ல, டைம் ஆகுது சார். இப்போ ஓட ஆரம்பிச்சா போவீங்களா? பெருமாளும் தெரியல. லிங்க்ஸ் மிஸ், எங்க அப்பாக்கு தான் மிஸ் காலையில இருந்து உடம்பு சரியில்லை. அப்ப இவர்? இவர் எங்க வீட்டு டிரைவர் மிஸ். ஆமா, டிரைவர். சரி, நீ கிளம்பு. தேங்க்ஸ் மிஸ். போகும்போது ஆஃபீஸ்ல சொல்லிட்டு போ. ஓகே மிஸ். உங்க அப்பா பேர் சின்னமலை தானே? ஐயோ, ஆமா, வாயா போலாம். ஏய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ தான் போயிட்டு இருக்க, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? வாயா வாயானா. என்ன நம்ப மாட்டானுங்க? கையெடுக்கிறீங்களா? எங்க அப்பாட்ட சொல்லட்டுமா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஆன் பண்ற ரூலிங் கட் பண்ற மாதிரி தயவு செஞ்சு சொல்றப்பா, இனிமேல் சோறெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. கேங்ஸ்டர் வேலை தானே சேர்ந்தேன்? முத முத வேலைக்கு போலாம்னு சட்டை அயன் பண்ணி போட்டிருந்தா, சட்டையை பிடிச்சி கசக்கிறானுங்க, சோறு தின்ன விட மாட்டானுங்க. என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டா, பெரிய பிரச்சனைன்றானுங்க.
ஆனா சொல்ல மாட்டாங்க. அவன் பேரோட பிஜிபி இல்ல 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 பிகேபி பிகேபி. அந்த எத்த சோறு வீட்டுல யாரையும் காணாம அதுக்கு என்ன பண்ணானுங்க தெரியுமா? இப்படி பிடிச்சி விசாரிக்கிறாங்க. இல்ல என்னை பார்த்தா என்ன தேக்ஸா திருடுற மாதிரி தெரியுதா என்ன? இல்ல திருட மாதிரி தெரியுதா? இந்த ஊர்ல பிகேபி ஃபேமஸ்னா பாண்டியில விண்டிங் ஃபேமஸ் பா. என்ன அங்க உங்க அப்பா பேர் நடா? கே பாண்டியன். ஆட போகடா. ஊர் டென்ஷன் பார்த்தா என்னமோ பிகேபி பேர தான் சொல்லிடுவானு பயம். அப்படி தயிர் சாதம் தான் வேண்டாம் சொன்னாங்க. நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா உனக்கு? முட்டை பிரியாணி ரெண்டு முட்டை உன் கண்ணு மாதிரி. இதுக்கு பிறகு இது மச் இங்கே வச்சுறேன். சாப்பிட போதும் சாப்பிடு. நான் ஒன்று கேட்குறேன், வீட்டில் கேட்டால் என்ன சொல்லுவேன்? எனக்கு தயிர் சாதம் சாப்பிடதான் பிடிக்கும். ஓ ஓ அப்படி வரையா? தயிர் சாதம் வாங்கியிருக்கேன், திராட்சை மாதிரி எல்லாம் போட்டது நல்லாயிருக்கும். சாப்பிடு சாப்பிடு. எவ்வளோ அழகாக சாப்பிட்ற தெரியவா? வீட்டில் கேட்டால் என்ன சொல்லுவேன்? நாலு பேர் என்ன கடத்துனாங்க, அதுல சாப்பாடு வாங்கி கொடுத்தது நீ தான் சொல்லுவேன். கடத்துனாங்கன்னு சொல்லுவேன். ஏடா இந்த கிரைம் உனக்கு தான் பக்கம் இருக்கு. ஸ்கூல்ல உங்க அப்பா பேரா சின்னமலையான் கேட்டப்ப ஆமா தான் சொன்னேன். ஆமா மேக்ஸ் டெஸ்ட்ல இருந்து தப்பிக்கதான் அப்படி சொன்னேன். சரி வெளியே வந்தா உங்க அப்பா பெரிய ஓடிட்டு சொல்லியிருந்தா அப்படியே எதிரி குச்சு நான் ஓடி போல. புரிஞ்சிருச்சு. அப்பா பேர் சின்ன பல தான பசியிலையும் பதட்டத்திலையும் பிகேபின்னு சொல்லிட்டேன். தப்பு. என்ன ஸ்கூலு கிளாஸ் பேர்லாம் கரெக்டா? எப்படி மிஸ் ஆனு தெரியலண்ணா. ஒரு தடவை உன்னை பத்தி எனக்கு தெரியாதானா? அப்படியே காத்தோட்டமா போய் விசாரிச்சாச்சு. பிகேபி பையன் தான். எங்க போற? வாந்தி ஒரு மாதிரி இருக்கு. மாத்திரம் தேவையில்ல. இங்கே கக்கு. இங்கே கக்குடா யார் கழுவுறது? நீ தான். நான் எப்பா வாந்தி கக்கு ஸ்கூல் அம்மா உன்ட்ட பிரிமிச்சு வருவாங்கன்னு சொல்லு. ஆமா ஆமா. நீ என்ன சாதாரண காரியமா பண்ணிருக்க? ஜாலியா ரவுண்ட் அடிக்க மெட்ராஸ்ல வச்சு பெரிய ஆளோட பையனை தூக்கி இருக்க. பின்ன ஒண்ணு இந்த வரண்ட பாத்தியா வெளிய ஆள் மாதிரி பேசுறான். நானும் கடத்துல நீ சொன்ன நான் செஞ்ச இதுதான். நான் இங்கே கக்குன்னு சொன்னேன். ஏய் எஸ்கேப் ஆகலாம் பாக்குறியா? இல்லப்பா பிரச்சனை ஆரம்பிச்சது நீ. முடியற வரைக்கும் எங்கேயும் போக முடியாது. பையன் ஒவ்வொரு நிமிஷமும் ரிஸ்க். அவனை என்ன பண்ணலாம்னு சொல்லு. என்ன பண்ணலாம்? பேசாம பையனை திரும்பி கொண்டு போய் வீட்லயே விட்டலாமா? விட்டா உன்னை உயிரோட விட்டுறான். அதெல்லாம் வேலைக்கு பாது. பையனை தூங்கினத்துல விட்டலாம். எங்க ஸ்கூல்லயா? இன்னாரம் அந்த சலடை போட்டிருப்பான். ஒரு நாள் நாம அவனை தூக்கி வச்சதுக்காக நம்மள தேடி வந்து செய்வோம். பையன் அனுப்பிட்டு எல்லாரும் ஒரு மாசம் ஹைட் ஆயிட்டா? சூப்பர்ப்பா. அண்ணமன் கோயில் சொந்தக்கார பையன் தேவையில்ல. பையன் நேரம் கூட்டின்னு போயிட்டு சாரிண்ணா தெரியாம தூக்கிட்டோம். ஸ்கெட்சே வேறன்னு சொல்லுவோம். மிஞ்சி போனா ரெண்டு தட்டு தர போறாங்க. முதல் தட்டுல நான் செத்துருவோம்ப்பா. நீ என்னன்னா சொல்ற?
பிகேபி பையனை ஒரு குரூப் தொட்டதுக்கு அப்புறமும் அவன் மன்னிச்சு விட்டான்னு வெளியே தெரிஞ்சா பிகேபி மேல பயம் போயிடும்னு யோசிப்பான். போட்டுருவான். எனக்கு 2 நிமிஷம் டைம் கொடுக்கப்பா. 2 நிமிஷத்துல என்ன கிளிக்க போற? 2 நிமிஷத்துல அந்த பையன் வாயாலே அவங்க அப்பா சின்னமலைன்றத ஒத்துக்க வச்சுட்டா உன்னை அவன் போடுறானோ இல்லையோ நானே உன்னை கொண்டுருவேன். கூட்டு உட்காந்துட்டு பையனை திருப்பி அமைச்சாதான இவ்வளவு பஞ்சாயத்தம். அவனை ஏதாவது நார்த் போகிற ட்ரெயினில் ஏற்றுட்லாம். அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி நான் தான் பிகேபி பையன் சொல்லுவான். வாயந்தா தானே பேசுவான். நாக்கத்து தான் பிடுவான். காட்டி கொடுத்துட்டானா? கண்ணு எடுத்துருவான். வரைஞ்சு காமிச்சிட்டானா? ஆள் அப்படியே வரையணும்னா பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும். பையன் 5வது படிச்சிருக்கான். எதுக்கு ஒரு சேஃப்டி கையை உடச்சு விட்டுருமா? அதுக்கு அந்த பையனை கொண்டலாம். முன்னாடியே செய்ய தெரியாதா? புதைச்சாலும் பிரச்சனை முடியாது. மூணு உட்காரு. எப்படியோ அந்த பிகேபி நம்மளை கொன்றுவோம். நாம உயிரோட இருக்க ஒரே வழிதான்.